என்னப்பா வாக்கர் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ என்னன்னா நீ அதை வச்சு விளாண்ட்டுருக்க. என்ன பண்ணுற? நான் விளையாடிட்டு ஆ என்ன விளாட்றீங்க? ஆக்சுவலி இது வந்து நான் வந்து என் பையனுக்கு வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து ஒரு பிளே மாட்டை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பையன் வளர்ந்துட்டான். ஸோ இப்போ வந்து அவனுக்கு வந்து வாக்கர் வாங்கியிருக்கிறேன் நான். இது முதல்ல எப்படி இருக்கு சொல்லுங்க, நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்குவா. கலர்ஸ் எப்படி இருக்குது? நல்லா பிரைட்டாக இருக்குது. நல்லா பிரைட்டாக இருக்கா? ம், இப்போ வாக்கர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு வாங்கினா, இது எதுக்கு பையனுக்கு யூஸ் ஆகுது? அது கேளுங்க. இப்போ ஆக்சுவலி அப்போ வந்து முன்னாடி வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போது நான் வந்து பிளேமேட் வாங்கினேன். அப்போ வந்து அவன் வந்து இப்படி படுத்துட்டு இருந்தான். படுத்துட்டு அது அடுத்த ஸ்டேஜ் வந்து அவன் வந்து கவுந்துக்கிட்டான். அப்புறம் வந்து அவன் தலையெல்லாம் நின்றுடுச்சு. அப்போ வந்து அவன் விளையாடுறதுக்கு அந்த பிளேமேட் வந்து இப்போ அவனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது வந்து உங்களுடைய கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்புறம் அந்த டச் ஸ்கில்ஸ் எல்லாம் என்னென்ன டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுக்கிறேன், போய் பாருங்கள். என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாக்கர் வந்து அபவ் 6 மந்த்ஸ். இப்போ ஒரு சில குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெரிய நல்ல வளர்ச்சி நல்லா ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிற குழந்தைங்க புதுசு புதுசு இருக்கிற குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4th மந்த்லேயே நீங்கள் வந்து வாங்கலாம். ஆனால் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உங்கள் குழந்தைக்கு வந்து தலை நின்று இருக்கணும். அது வந்து குப்புறப்படுத்து அதாவது கவுந்தரிச்சு படுக்கிறதுக்கு அது வந்து பழகி இருக்கணும். ஸ்லோவாக வந்து க்ராலிங் டைம் அதாவது தவழ்ந்து போகிறதுக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அழகாக வாக்கர் வாங்கலாம். ஸோ வாக்கர் வாங்கும்போது நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம குழந்தை வந்து கொஞ்ச நாள் தான் இது யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1.5 வயசு வரைக்கும் நீ இதை வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் குழந்தைக்கு. இவனுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது. நான் வந்து இன்னும் வந்து அவனுக்கு வந்து 1.5 இயர்ஸ் வரைக்கும் நான் வாங்கியிருக்கிறேன் நான். இது வந்து அட்ஜஸ்டபுளாக வரும் உங்களுக்கு ஹைட்டு. இது நான் ஏன் முதல்ல வாங்கினேன் அப்படின்னா இப்போ அவனுக்கு வந்து இனி வந்து இந்த 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆன உடனே அவன்கிட்ட நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா அவன் வந்து ரொம்ப நேரம் படுத்துக்கல. அவனுக்கு வந்து நிற்கிறதுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அதாவது அந்த ஹைட் அந்த இப்படி இப்படி நிற்கிறது வந்து அவனுக்கு வந்து பிடிச்சிருந்தது. அதுதான் நமக்கு வந்து இண்டிகேஷன் அவன் வந்து தனியாக அவன் நிற்கிறான். இப்போ நம்ம இப்படி பிடிக்கும் போது அவன் என்ன பண்ணுவான், கை வந்து இப்படி தள்ளி விடுவான். இதில் தான் இண்டிகேஷன் அவன் வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் இந்த வாக்கர் வாங்கணும். இது ஏன் வாக்கர் வாங்கி இவனை உட்கார வைக்கிற போது, அதாவது வாக்கர் வாங்கும் போது ஒரு விஷயம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து பிரைட் கலர்ஸ், எந்த குழந்தையா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பிரைட் கலர்ஸ் தான் நீங்கள் வாங்கணும். இப்போ என் பையனுக்கு வந்து இந்த ஆரஞ்ச் கலர் எல்லோ கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். சாஃப்டாக இந்த ஸ்பாஞ்ச் இந்த நெக் வந்து ரெஸ்ட் ஆகிற மாதிரி எல்லாம் ஸ்பாஞ்ச் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. நீங்கள் வாங்கும்போது இதெல்லாம் தான் நீங்கள் நோட் பண்ண விஷயம், உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிளாக இருக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த வீல் நீங்கள் வந்து மூவ் பண்ணி பாருங்க. ஏதாவது வீல் வந்து உங்களுக்கு அன்ஈவனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கணும். நீங்கள் வந்து நல்லா ஓட்டி பார்த்து, அதனால தான் நான் ஓட்டிட்டுறேன், பழகுவாங்க. புரியுதுங்களா? இப்ப தவழ ஆரம்பிச்சாச்சு, இப்ப நின்னு நடப்பாங்க. அந்த நடக்கிற டைம்ல சுத்தூரம் அவங்க சுத்தூரம் என்னென்ன இருக்கு அதெல்லாம் பிடிக்கணும், நடந்து போகணும், அதெல்லாம் அது டெம்ப் பண்ணி விடுறதுக்கு தான் இந்த வாக்கர். இப்போ இதில் அவனை உட்கார வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து சுற்றிலும் பார்ப்பான் அவனோட இடம் என்ன, இங்கே எவ்வளோ தூரம் நம்ம போகலாம், நம்மளோட மொபிலிட்டி எவ்வளோ தூரம் இருக்குது, அதெல்லாம் அவன் செக் பண்ணி அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம விடணும். எப்போவுமே நம்மளே வச்சுட்டு தவழ்கிற போதெல்லாம் நம்ம போய் பிடிச்சி பிடிச்சி தூக்கிட்டு வந்துருப்போம். ஸோ இப்போ வந்து அவனுக்காக ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துட்டு அவனே அதை விளையாடிட்டு செஞ்சுட்டு ஆ இப்படி போகலாம் அப்படி போகலாம் போயிட்டு அவனே வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பான். ஸோ அதெல்லாம் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அதில் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த ஒரு
லெவல் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வளரும். நம்ம இந்த மாதிரி வாக்கர்ல விடும்போது நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். கொஞ்சம் அவனை அங்கே வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அது அப்பார்ட் நம்ம இந்த மாதிரி வாக்கர்ல வச்சுட்டு நம்ம வேற எங்கேயாவது போகும்போது ஒரு சில விஷயம் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஒன்று வந்து நீங்கள் வாக்கர் வைக்கும் போது அந்த ஃப்ளோர் சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். எஸ்பெஷலி தண்ணி இருக்கக்கூடாது பக்கத்தில் எதுவும், அதாவது இந்த பூல் கிட்ட. ஸோ பூல் இருக்காது, நீங்கள் பார்க்கலாம் போனீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் எல்லாம் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேர் கேஸ் இருக்கக்கூடாது, படிக்கட்டு எதுவும் இருக்கக்கூடாது பக்கத்தில். இப்போ மொட்டை மாடியில் எல்லாம் போனீங்கன்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி படிக்கட்டு, தண்ணி இருக்கிற இடம், அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். யூஸ்வலாக இந்த மாதிரி வாக்கில் விட்டீங்கன்னா யாராவது ஒருத்தவங்களோட கண் பார்வையில் விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே கீழே இருக்கக்கூடாது குழந்தைங்க விளையாடும் போது. இல்லையா அவன் போய் எட்டி பிடிக்கிற, இப்போ அவனுக்கு வந்து கை உட்கார்வான், அதை வந்து எட்டி பிடிக்க பார்ப்பான். ஸோ அதனால ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை கீழே விழுந்து உடஞ்சி அவன் காலில் குத்துற மாதிரியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸு. அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் வைக்கும் போது அவன் மூவ் பண்ணுறான் இல்லைங்களா, அந்த இடமும் நம்ம பார்க்கணும். எவ்வளோ தூரம் அவன் மூவ் பண்ணுறான், என்ன பண்ணுறான், எப்பவும் நம்ம கண் பார்வையில் அவனை வச்சுக்கணும். அவனுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் நம்ம கொடுக்குறோம், ஸ்பேஸும் கொடுக்குறோம், பின்னாடியே நம்ம வந்து அதை ஃபாலோவும் பண்ணணும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடம் எல்லாம் நமக்கு தெரிய வரும், என்ன பண்ணுறது இது பண்ணுறது எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட கால், அதாவது காஃப் மசில்ஸு, அதோட ஃபுல் பாடி வெயிட்டும் அந்த நம்ம பாதத்தில் குழந்தையோட பாதத்தில் படும்போது அவங்களை வந்து கால் எப்படி ஊன்றதுன்னு சொல்லிட்டு அவங்க கற்றுப்பாங்க. இது வந்து அவங்க நடக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த கால் வந்து அந்த கொஞ்சம் வளைஞ்செல்லாம் இருக்கும், அதாவது அவங்க வந்து வயிற்றுல இருக்கும்போது அவங்க வந்து மடக்கி இருக்கிறதுனால அந்த கால் மடங்கி இருக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு. அது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங் இந்த மாதிரி நடக்கிற டைமில் தான் அது வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த வாக்கர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தாங்க, அதாவது இதில் வந்து நம்ம குழந்தைங்களை உட்கார வைக்கும்போது நம்ம ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதில் வந்து ரொம்ப நேரம் நம்ம உட்கார வைக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து குழந்தைங்க வந்து கால் அகட்டி உட்காராங்க இல்லையா. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும், ஒரு சில குழந்தைங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இதில் வந்து ஒரு சின்ன ஒரு காட்டன் கிளாத், ஒரு துண்டு மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஒரு குஷன் மாதிரி அவங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து இட் வில் அந்த என்ன சொல்கிறது அந்த டிஸ்கம்ஃபர்ட் லெவலை வந்து குறைக்கும் குழந்தைங்களுக்கு. மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தை விளையாடினா போதும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வேலைக்கு. அவங்க வந்து அந்த ஒரு எக்ஸாஜுரேஷனில் வந்து அவங்க வந்து அந்த ஃபுல்லாக ஹைப்பராக இருப்பாங்க இல்லையா குழந்தைங்களை, அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இதில் உட்கார வச்சிங்கன்னா ஆனால் வந்து விளையாடுவாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நேரம் ஃபுல் டே அதில் உட்கார வச்சிடறாங்க. ஃபுல் டே எல்லாம் உட்கார வைக்கிறது ரொம்ப தப்பு, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இது ஃபுல் டே இந்த சென்ஸ் வந்து ரொம்ப நேரம் ஒரு அதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தை முடிச்ச உடனே அந்த வாக்கரில் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டி வைப்பாங்க அதுலேயே, அப்புறமா தூங்க வைக்கும் போது தான் தூக்கி பெட்டுக்கு மாற்றுவாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, ஏன்னா குழந்தைங்க வந்து உட்கார்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து வாக்கர்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும், கூன் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைங்களுக்கு. நான் அதே மாதிரி இந்த லெக் கூட வந்து இதாயிடும்னு கேள்விப்பட்டேன், அந்த லெக் ரொம்ப நேரம் வைக்க கூடாதுன்னு. ஆமா, கால் அகட்டி இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு வந்து அது வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், அதாவது அந்த தை மசில்ஸ் எல்லாம் வலிக்கும் குழந்தைங்களுக்கு. இல்ல அப்ப பெண்டா ஆவறதுக்கு தான் வாய்ப்பு. ஆமா, அதாவது அது இப்படி அகட்டி வைக்கறாங்க இல்லையா, அதனால இந்த ஹிப் வந்து உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு அகலம் ஆகுற மாதிரி வாய்ப்பு எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, மினிமல் டைம் அவங்க விளையாடுற கொஞ்சம் நேரம் மட்டும் இந்த வாக்கர் யூஸ் பண்ணுங்க. இது வந்து அந்த ஒரு கொஞ்சம் நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ணாவே போதும், ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு நீ அவங்க வந்து முடிக்கிறாங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் போதும். அடுத்தது நெக்ஸ்ட் வேற ஏதாவது விளையாட்டு சாமான் கொடுங்க. அவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறது அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னுடைய சேனலில் வந்துனே இருக்கும். தேங்க்யூ. Thank you.